அதற்கு என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக அவருக்கு பதில் சொல்றேன். அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சல ஈ முக்கியம் பாக்குறியா? எங்க அப்பா அரசியல் இல்லன்னா, எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கன்னா விவசாயம் பண்றாரு சொல்ற கேளுங்க. எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்ல, அவர் 6 டைம் எம்எல்ஏ வாழல, 7 டைம் எம்எல்ஏ வாழல. எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு, ஒரு பையன் நானு. அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா, படிப்படியா ஒரு ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன், ஆனா எங்க அப்பா குப்புசாமி. உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ணா? குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா கை தட்டாது. குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, தம்பி மெதுவா போ, நாயமா போ, நேர்மையா போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும்னு. ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றேன். குருநாதா என்ன குருநாதா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? அப்பா அப்பா ஏசுராஜா, அப்பா நீ கொண்டு, அப்பா இங்க ராகுல் காந்தி என்ற மகனை கொண்டு, அப்பா தலைவர் என்ற MK ஸ்டாலின் மகனை கொண்டு இந்தியா கூட்டணி மூலமாக நாளை வாக்கு எண்ணிக்கின் போது ஏசுராஜா இந்தியா கூட்டணி அமோக வாக்கு வித்தியாசத்தில் அமோக இடங்களில் வெற்றி பெற்றது என்ற அப்பா செய்தியை எங்களுக்கு தாங்க ஏசப்பா, எங்களுக்கு தாங்க ஏசப்பா, அது உம்மால் மட்டும் கூடும் ஆண்டவர். இந்த விஷயத்துல வந்து கருத்து சொல்வதற்கு குறைந்தது ஒரு 2-3 நாட்களாவது ஆகும் என்று நான் பார்க்கிறேன். ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கையில் வரும், அந்த பிறகுதான் சொல்ல முடியும். பட் ஆஸ் ஆஃப் நோ நீங்கள் சொல்லுவதை வைத்து நான் கூற விரும்புவது என்னன்னா, நிச்சயமா இது வந்து ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட். அதிமுக தலைமை இது குறித்து தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும், இல்லைனால் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு தான் காத்திருக்கிறது என்ற அர்த்தம். பெஞ்சி முழங்க வரும் அண்ணாமல பாரு, எட்டு திசையும் விட்டு சுத்தி வரும் தேரு, ஏழைக்கும் பாழைக்கும் நாளைக்கு நல்லது வரும், ஊருக்கும் நாட்டுக்கும் உண்மையில நம்பிக்கை தரும். டெஃபினட்டாக வந்து 10 இடத்துல பிஜேபி அலையன்ஸ், ஏன்னா பிஜேபி அலையன்ஸில் பாமக தவிர வேறு கட்சிகள் பெருசாக கிடையாது. இது ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட்டு. அதிமுக கவலைப்பட வேண்டிய விஷயம், திமுகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். திமுகவுக்கு எதிராக அதிமுக இருப்பது தான் திமுகவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அந்த இடத்த பிஜேபியோ அதனுடைய பிஜேபி இட்டு நிரப்புமே ஆனால் தமிழ்நாடுக்கு அது மிகப்பெரிய சோதனை காலமாகத்தான் முடியும். எங்க தொகுதிக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வாங்கயா, உங்களை நம்பிதாயா இருக்கும். டெல்லிக்கு நாம அனுப்பி வச்ச வெட்டி அணி என்னத்தை செஞ்சாங்க பாருங்க, டெல்லிக்கு நம்ம அனுப்பி வச்ச வெட்டி அணி என்னத்தை செஞ்சாங்க பாருங்க. இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறுவதையும் உலகின் வல்லாதிக்க நாடுகளுக்கு இணையாக வளர்வதையும் விரும்பாத ஜார்ஜ் சோரோஸ் போன்ற காலனித்துவத்தை விரும்பும் வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் உள்ள 17 யூடியூப் ஊழியர்களை விலைக்கு வாங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையில் யூடியூப் இணையதளத்தின் அல்காரிதங்களை மாற்றி தவறாக பயன்படுத்தியது தற்போது அம்பலமாகி உள்ளது. இந்த ஜார்ஜ் சோரோஸுக்கு நெருக்கமானவர்கள் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் யாத்திரையில் கலந்து கொண்டார்கள்.
ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அந்நியர்களின் கை பொம்மையாக காங்கிரஸ் மாறிவிட்டது. இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இப்படி எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி பாரத மக்களின் ஆதரவை பெற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய பாஜக அரசு மூன்றாவது முறையாக மகுடம் சூடியுள்ளது. வளரும் வளரும் நாடும் இந்த உலகை ஒரு நாளாடும் தமிழும் வளரும் சேரும் தரும் முன்னேற்றம் தமிழாரி உயர்ந்திடவா அத்தடை மீறி பறந்திடவா வரலாற்றை தெரிந்திடவா தன்மானம் மீட்டிடவா விடியாத விடியலை நீ பணியாமல் எதிர்த்திடு நீ துணிவோடு துரத்திடு நீ வெறி கொண்டு வா. முன்னாடி ஒரு காலத்தில் அவங்க கூட்டணி வைத்தாலும் நல்லா போல்டாக பவரில் இருக்கவங்கள சேலஞ்ச் பண்ணுவாங்க கம்யூனிஸ்ட்டுகள். இப்போ என்னென்னா திமுக லைனோட பேரலாக போகிறாங்க, திமுகவை மீறி எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, திமுகவை அக்ரெசிவாக புஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வாங்கி விட்டோம் மூடும் சரி இருக்கிறதாவது தயாராக இருக்கின்றதா கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு மோடியை வீழ்த்துறதுக்கான யோகியதை இல்லை. நீங்கள் குடும்ப அரசியல் பண்ணுவீங்க, வாரிசு அரசியல் பண்ணுவீங்க, அப்பா சிஎம்மாக இருப்பார், உள்ள மந்திரியாக இருப்பார், தங்கச்சி எம்பியா இருப்பா, இன்னொரு மருமக எம்பியா இருப்பான். ஒட்டுமொத்த மாநிலத்தையும் நீங்க சூறையாடுவீங்க, கனிம வளம், நீர் வளம், மணல் வளம் எல்லாத்தையும் சூறையாடுவீங்க. திரைப்படத்துறை மொத்தமா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், மீடியா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், உங்களை மீறி மீடியால ஒரு செய்தி வராது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்க. என்டர்டைன்மெண்டா? புரட்சி பேசுற உங்களோட தொங்கு சதைகளான கட்சிகள் உங்ககிட்ட காசு வாங்குவான், 10 கோடி வாங்குவான், 15 கோடி வாங்குவான், அது வெளியிலயும் சொல்ல மாட்டான். ஆனா நான் மோடி எதிர்ப்பு பண்ணுவான். ஜனங்க உங்க மூஞ்சில காரி துப்புவாங்க, இத புரிஞ்சுக்கோங்க. பிஞ்சி பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்க. ஆனா உங்க யோகியதை இந்த லட்சணத்துல இருந்ததுன்னா நீங்க தோக்கறது உறுதி. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஊராட்சி உலையில போடுவீங்க, புது சொத்தை திருடுவீங்க, கனிம வளங்களை கொள்ளடிப்பீங்க, சினிமா மீடியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay. Okay. இன்னொரு பக்கம் உங்க உங்களை ஆதரிக்கிற கட்சிகள் எல்லாம் எல்லா தப்பு உங்ககிட்ட காசு வாங்குவான், அது வெளியில சொல்ல மாட்டான். ஒரு பக்கம் எலக்ட்ரல் பாண்டை எதிர்ப்பான், இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சியா பெரிய கட்சி கிட்ட காசு வாங்குவான். ஜனங்க எப்படி உங்களை நம்புவாங்க? நீங்க யாருடா? How do I tell you? இது எங்க வந்து நிக்கும்னா, எல்லாம் கரெக்ட், மோடி எதிர்க்கிறதுக்கு ஒரு அரசியல் யோகியதை வேணுமே, அது இருக்கா அப்படின்ற கேள்வி. அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நாராயணன் திரிபதி இருக்கிறாருல, அவரு அப்புறம் இந்த கருணாகராஜன், இவங்க ரெண்டு பேருக்கிட்டே நல்ல க்ளோஸ். இவரு இவங்க ஆமா இவங்க கிட்ட பேசி வந்து அண்ணாமலை அவர்களை வந்து அந்த பதவியில இருந்து காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாரு. அதற்காக டீலிங் பண்ணாங்க, டீலிங் பண்ணாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. மாநில தலைவர் அண்ணாமலையை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைத்து அவரை முடக்கி விடலாம் என திமுக முக்கிய புள்ளிகள் திட்டம் தீட்டி வருகின்றனர். உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? தமிழகத்தில் நடந்து வரும் திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை யாரும் எதிர்க்க துணியாத நிலையில் கடந்த 2021 ஜூலையில் தமிழக பாஜக தலைவரானது அண்ணாமலை துணிவுடன் தக்க ஆதாரங்களுடன் எதிர்த்து வருகிறார். என்ன கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு தொலைச்சு துன்சம் பண்ணிருக்கா? ஏண்டா அப்படி? அது மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் என்றதும் பெரும் படையை அனுப்பி அதிகாரம், பணம், ஆள்பலத்தை வைத்து அவரை வீழ்த்த அத்தனை அட்டூழியங்களையும் திமுக செய்தது. இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கை புள்ளையா அந்த கட்ட துறையானு கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே.